வெல்கம் பேக் டு சினிமா ரசிகன். இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். 90s கிட்ஸோட கனவு கன்னியான எம்மா வாட்சனோட நடிப்புல வெளியான ஒரு 5 தரமான ஹாலிவுட் படங்களை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த லிஸ்ட்ல சொல்லி இருக்கிற 5 படத்தோட லிங்கையும் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அதுல 3 ஆப்ஷன் இருக்கும், அதுல ஆல்னு கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போற எம்மா வாட்சன் மூவி நேம் நோவா. 2014 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல சில கடவுள்கள் இருக்காங்க. அந்த கடவுள்கள் எல்லாரும் சேர்ந்துகிட்டு பூமியில இருக்கிற உயிரினங்களை எப்படியாவது காப்பாத்திய புரியாது. இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்டோரியை ஒன் லைன்ல சொல்றேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை யாருன்னே தெரியாத ஒருத்தன் அபியூஸ் பண்ணிடுறான். அவன் அபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, எல்லா விஷயமும் மறந்து போயிருது. அதுக்கப்புறம் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த ஒரு டிடெக்டிவ் அந்த பொண்ணை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டின்னு போறாரு. அந்த டாக்டர் அந்த பொண்ணை ஹிப்னோடைஸ் பண்ணி அவளுக்கு நடந்தது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. ஹிப்னோடைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை யார் அபியூஸ் பண்ணா அப்படின்ற விஷயம் டிடெக்டிவ்க்கு தெரிய வருது. டிடெக்டிவ் அவனை பிடிக்கிறதுக்கு போகும்போது அந்த பொண்ணு இவன் என்ன அபியூஸ் பண்ணல அப்படின்ற விஷயத்த சொல்றா. அதுக்கப்புறம் என்ன சில ஆவிங்க தான் அபியூஸ் பண்ணுச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றா. அதை கேட்டு அதிர்ச்சியான அந்த டிடெக்டிவ் அந்த பொண்ணை யார் அபியூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பார்க்கும் போது வேற லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களே படம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல 3வதா நீங்க பார்க்க போற எம்மா வாட்சன் மூவிய பார்க்காத 90s கிட்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு 90s கிட்ஸா இருந்தா கண்டிப்பா முதல்ல போய் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 8 பார்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கண்டுபிடிக்கலனா இந்த படத்தோட நேம் ஹாரி பாட்டர். 2001 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2011 வரைக்கும் இந்த படத்தோட பிரான்சைஸா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனோட அப்பா அம்மாவை வால்டமர்ட்னு சொல்லப்படுறவன் சாவடிச்சிடுவான். நம்ம ஹாரி பாட்டர் வளர்ந்து ஒரு பெரிய மந்திரவாதி ஆகி அந்த வால்டமர்ட்டை எப்படி சாவடிச்சான், அதான் இந்த படத்தோட ஸ்டோரியே. இந்த படத்தோட 8 பார்ட்டையும் நீங்க பார்த்தா தான் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த படத்தோட 8 பார்ட்டுமே தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இந்த படத்துல தான் எம்மா வாட்சன் ஹாலிவுட்டுக்கு அறிமுகமானாங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க காய்ஸ். இந்த லிஸ்ட்ல 4வதா நீங்க பார்க்க போற மூவி நேம் கலோனியா. 2015 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு டிராமா ஹிஸ்டரி மூவி. படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட ஜெர்மன்ல இருக்கிற போலீஸ் சில பேர் கடத்தி கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க. அந்த ஜெயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜெயில இருந்து இது வரைக்கும் வரலாற்றுல எவனுமே தப்பிச்சதே இல்ல. அந்த ஜெயில சேர்த்தவன் தான் நிறைய பேர் இருக்கான். அப்படியாப்பட்ட ஜெயில இருக்கிற தன்னோட பாய் ஃப்ரெண்ட தேடி எம்மா வாட்சன் கிளம்புறாங்க. அந்த ஜெயில இருந்து எம்மா வாட்சன் தன்னோட பாய் ஃப்ரெண்டை எப்படி காப்பாத்தினாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் தெரியும், ஆனா அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வர சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் நீங்களே படம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல 5வதா நீங்க பார்க்க போற மூவி நேம் பியூட்டி அண்ட் தி பீஸ்ட். 2017 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு ஃபேண்டசி மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல கிராமத்துல ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணோட அப்பாவை பீஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு கிரியேச்சர் தூக்கிட்டு போய் ஒரு ஜெயில போட்டு வச்சிருது. தன்னோட அப்பாவை தேடி அந்த பொண்ணு கிராமத்துல இருந்து கிளம்புறா. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது, அந்த பீஸ்டா இருக்கிற கிரியேச்சர் ஒரு ராஜானோ, அந்த ராஜாக்கு ஒருத்தன் சாபம் கொடுத்ததுனாலதான் இவன் பீஸ்டா மாறனா அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த பீஸ்டா மாறின ராஜா கிட்ட இருந்து தன்னோட அப்பாவை எப்படி அந்த பொண்ணு காப்பாத்தினாலா இல்லையா என்னெல்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல எக்கச்சக்கமான ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்களே படம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான் காய்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். தேங்க்ஸ், கீப் சப்போர்ட் மீ.